வெல்கம் டு வலவன் டியூட்டோரியல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளிப்பார்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிளிப்பார்ட்டை பற்றி பார்த்துருக்கிறோம். இதில் என்ன ஸ்பெஷலாக அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஃபைல் நியூ ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுற ஏ4 சைஸு. இது ஓகே, இப்போ ஏ4 சைஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு கட்டம், இந்த கட்டத்துக்குள்ளே ஒரு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுற மாதிரி போடுறோம். இப்போ இது வந்து கொடுத்துருக்குற சைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல சென்டரில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு 110x130 இந்த சைஸில் தான் வந்து ஒரு கட்டை இருக்குது, ஒரு அட்டை, சின்ன வாழ்த்து அட்டை இருக்குது, ரெண்டு அம்படிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு நீட்டு அட்டையோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறேன், இது கூட தான் வந்து நான் அந்த வேலையை செய்ய போகிறேன். ஸோ திரும்ப மார்ஜின் நமக்கு 5 தேவைப்படுது அப்படின்னா, 110 நமக்கு -10, அதே மாதிரி டேப் அடிச்சுட்டு -10 அடிச்சிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் 100x120 ஆகிடுச்சு. இதுதான் வந்து சைஸ். இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் வந்து அந்த மேட்டரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போது தேங்க்ஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். தேங்க்ஸ் ஆர் கம்மிங். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் டூல்லாம் வந்து டைப் பண்ணிவிட்டு மொத்தமாக கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு, இப்போ என்னோட பேரகிராஃப் இடத்துல பேரகிராஃப் சென்டராக மாற்றிடுறோம். மாற்றிட்டு திரும்ப டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம். சைஸ் வந்து 120 ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஃபாண்ட்டுக்கு தேவையான ஃபாண்ட்டு நம்ம இம்பேக்ட் மாதிரியான ஒரு ஃபாண்ட் போட்டுக்கிறோம். 20 விட இன்னும் நல்லா வேணும், 25. ஓகே, 25 நல்லா தெரியுது. ஓகே, இது வரைக்கும் தெரியும். இவர் என்ன பண்ணுறேன், இந்த பாருங்கள் பிரிட்ஜில் ஆல்ரெடி நான் இந்த படத்தை வந்து நான் செட் பண்ணிச்சிருக்கேன். இது வந்து 2nd CD 30:23 அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம கொடுக்குற சிடிலையும் அது இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ் போயிட்டிங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு தெரியும். இப்போது நான் வந்து இது சிடி இபிஎஸ்ல இருக்கிற சிடிக்குள்ளே ரெண்டாவது சிடிக்குள்ளே போயிட்டுருக்கேன். 30:23 அதே தான் நான் 2nd CD போயிட்டு மொத்தமாக இது வரைக்கும் செலக்ட் பண்ணி 30:23 அடித்தேன் அப்படின்னா கிளிக் காட்டும். இதில் 30:23 இல்லை, அப்படி இதில் இருக்கா? சரி, 2nd CD இருக்கணும். சரி, இந்த சீரியல் இல்லை, அது நம்ம இபிஎஸ் சீரியஸில் இருக்கும். 30:23 இந்த படம் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த படம் வந்து அங்கே வந்துடும். இப்போ பாருங்கள் ஷிஃப்ட் பிடிச்ச ட்ராக் அந்த இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஜூம் டூல் எடுத்துக்கிட்டு அழகாக ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த பிக் டூலில் அழகாக இந்த படம் மேலே இருக்குது, அதனால் அழகாக இங்கே தேவையானதுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து வெளியிலேருந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக கிளிக் பண்ணுறேன். இந்த டேக் நமக்கு செலக்ட் ஆகிருக்கு, இதை வந்து கீழே தேவைன்னா வச்சுக்கிறேன். இப்போ இது வரைக்கும் இதை வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இது வரைக்கும் தான். இப்போ இந்த கோட்டை நன் பண்ணிட்டாங்க அப்படின்னீங்கனாக்கா, இப்போ இந்த கோட் இருக்குது. இந்த கோடை வந்து நான் ஸ்டோக்கில் போய்ட்டு நன் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் மேட்ரு. இது வந்து பிரிண்டிங் உட்கார வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கரெக்டாக இருக்கும். தேவை ஏன்னா, இந்த பிரிண்டிங் இது எதுக்கு இந்த கோடு நம்ம வச்சோம் அப்படின்னா, இதோடைய சென்டர் தெரியறதுக்காக தேங்க்ஸ் இல்லை வெல்கம் டு ஆல் இல்லை வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மென்ஷன் பண்ணுறோம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கிளிப்பார்ட்டை நம்ம இப்படி தான் உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய உள்ளே பாருங்கள், இதில் நிறைய கார்னர்ஸ் எல்லாம் இருக்குது. நான் வந்து இதை வந்து கார்னர்ஸ் எல்லாம் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து திருப்பி பேஜ் மேக்கர் போயிட்டு இதை ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டு சின்னது பண்ணுறேன். ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டு சின்னது பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே காரணம் உங்களுக்கு சின்னதாக. இப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிருந்த மாதிரி இப்போ 4 கார்னர் இருக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கேன். இப்போது கார்னர் டிசைன் இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது எண்டு. இதுக்கு தனியாக ஒரு புக் இருக்குது நமக்கு, பிரிண்டிங் புக்கு. அந்த புக்கில் என்னென்ன படம் இருக்குன்றதை நம்ம முன்ன பின்ன வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு புக்கில் அந்த படம் ஆல்ரெடி கிளிப்பார்ட் இருக்குது, அந்த கிளிப்பார்ட்டை வந்து அதில் ஆக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம வேறு எதுவும் நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. இது எல்லாமே வந்து வெட்டிங் சம்மந்தப்பட்ட கிளிப் தான். இதுக்குள்ளே இடையில் வெட்டிங்ஸ் தவிர்த்து கொஞ்சம் நெஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் கார்னரே காணும். நம்ம 2nd CD 3rd CD போயிடலாம். ஏதாவது கார்னர் இந்த மாதிரி ஏதாவது இதில் வந்து கார்னர் இருக்கும். ஃப்ளவர்ஸ்க்கு அடுத்து கார்னர் இருக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது. இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்குது, 3:60:23. இது வந்து ஃப்ளவர் தான், பட் கார்னர் நம்ம யூஸ் பண்ணலாம். 3rd CD அதே ஃபைலு ப்ளேஸு இல்லையே வாங்க. 3rd CD 60:23 நம்பர் நல்லா போயிட்டு பார்த்துக்கலாம். இந்த புக் இருக்குது 60:23 நம்பர் எல்லாமே 23 வந்து வருது. 60:23 போட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா அது வந்துடும். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ இது அழகாக எடுத்து வந்து கீழே எடுத்து வந்து வச்சுட்டேன்.
ஜூம் பண்ணிக்கிறேன். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது எந்தளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆல்ட் டூல் ஆண்ட் டூல் எடுத்துகிட்டு இப்போ ஓகே ஷிஃப்ட் பிடிச்சி அழகாக சின்னதை பண்ணிக்கிறேன். இவர் என்ன பண்ணுறேன், இதையே காப்பி பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், காப்பி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட். பேஸ்ட் பண்ணால் என்னென்ன தள்ளி தள்ளி உட்காருது பார்த்தீங்களா, இதுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணுறோம், மேலேயே பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா பேஸ்ட் மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல இந்த 12.00 போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா அது மேலேயே இப்போ பேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் பிடிச்சி அழகாக எழுதுகிறேன், விட்டுட்டேன் பார்த்தீங்களா எனக்கு தெரியுது. இப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் ஓகே. அதே மாதிரி ஷிஃப்ட் பிடிச்சி அழகாக தீர்ந்து இங்கே விட்டோம். இப்போ இந்த ரெண்டு பக்கம் இருக்குங்களா, இதையும் இதையும் ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிட்டு எடிட்டில் போய் காப்பி, அதே எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட் மல்டிபிள் தான், 00 ஆல்ரெடி வச்சுருக்கோம் அது மேலேயே பேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இதில் பாட்டம் அடித்தோம் அப்படின்னா அது டாப்புக்கு போய்டும். இப்போ டாப்புக்கு அழகாக மேலே தள்ளு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஹேண்ட் டூல் வச்சு நோத்திக்கோங்க, திரும்ப பிக் டூலில் இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு அதை நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இப்போ கண்ட்ரோல் 0 அடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டின் வியூ வந்துடும். ஜூம் டூல் எடுத்துக்கிட்டு ஜூம் பண்ணி பார்ப்போம். இப்போது ஒரு படம் சைடில் கார்னரு எல்லாமே வந்து நம்ம வந்து கட்டியிருக்கிறோம். இதை எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் பேஜ் மேக்கில் இருக்குது. இதே மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய கிளிப்பார்ட் சிடி எப்படி வாங்கணுன்றதுக்கான ஒரு வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கு. முடிஞ்சால் நீங்கள் அந்த கிளிப்பார்ட் சிடி தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க. இதே மாதிரி பிஎஸ்டி ஃபைல்ஸ் கூட இருக்குது, நம்ம வெப்சைட்டில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வேல்யூபிள் கமெண்ட்ஸை மட்டும் கமெண்ட்டில் போடுங்க, அதுக்கு நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை இல்லைனாலும் அதுக்கான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.